ذات الرجع والأرض ذات الصدع إنه لقول فصل وما هو بالهزل إنهم يكيدون كيدا وأكيد كيدا فمهل الكافرين أمهلهم رويدا. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை அதனுடைய அடிப்படை கொள்கை இந்த அகில உலகத்திற்கும் ஒரு கடவுள் இருக்கிறான், அவன் ஒரே ஒருவன்தான் இருக்கிறான் என்பது இஸ்லாத்தினுடைய உயிர் நாடியான கொள்கை. இந்த கொள்கையை சொல்லும் பொழுது ஒரு சில பேர் கடவுள் இருக்கிறான் என்பதை பகுத்தறி உள்ளவர்களால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும், கடவுளை நீங்கள் பார்த்தீர்களா, வேறு யாராவது பார்த்திருக்கிறார்களா, அல்லது கடவுளை பற்றி உங்களுக்கெல்லாம் சொல்லித்தந்த உங்கள் தலைவர் நபிகள் நாயகம் அவங்களாவது கடவுளை பார்த்திருக்கிறாங்களா, ஒருத்தருமே பார்க்கல. அப்ப கடவுள் என்று நீங்கள் சொல்வது நீங்களா செய்து கொண்ட ஒரு கற்பனை, பார்க்காத ஒன்றை நீங்களா உண்டாக்கி கொண்டு நம்புறதுங்கிறது ஒரு பிரேமை, இது பகுத்தறிவுக்கு எதிரானது என்று சொல்லி ஒரு சாரார் முதல்ல ஒரு வாதத்தை எழுப்புறாங்க. இது சரியானதா முதல்ல நம்ம ஆய்வு பண்ணணும். எத்தனை பேர் கடவுள் இருக்கிறாங்கிறது அறிந்து கொள்வதற்கு முன்னாடி இருக்கிறானா இல்லையாங்கிறது முடிவு பண்ணி ஆகணும். அதனால அவர்கள் இந்த வாதத்தை கேட்டவுடனே ஏதோ கொஞ்சம் அறகுற பகுத்தறி உள்ளவர்கள், ஆமா சரிதானே, நம்ம பார்க்கல தானே, இவங்களா தானே சொல்றாங்க, இல்லாத ஒன்னதானே கற்பனை பண்ணி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த கடவுள் நம்பிக்கையிலிருந்து விலகி தான் தோன்றித்தனமாக ஒரு வாழ்க்கைக்கு மக்களை இழுத்து கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. முதல்ல இந்த வாதமே பகுத்தறிவான வாதம் கிடையாது, நீங்க விளங்கிக்கணும். இப்படி கேட்டவுடனே என்னமோ பயங்கரமான பகுத்தறி வாதத்தை எடுத்து வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் தருது. ஆனா நீங்க ஆழமா சிந்தித்து பார்த்தீங்க என்று சொன்னா இப்படி கேட்கிறதே பகுத்தறிவுக்கு எதிரான ஒரு வாதம். ஏன்னு கேட்டா பார்க்கறத மட்டும்தான் நம்பணும் அப்படின்னு சொன்னா இந்த பார்க்கறதுங்கிறது மனிதனுக்கு மாத்திரம் இல்ல, ஆடு பார்த்துதான் நம்புது. ஒரு களை விட்டு எரியறோம், வர்றவனை பாக்குது, அவனை ஆடை வளர்க்குற எஜமான் இருப்பான், அவனை கண்டனும் ஒடியாருது, நேத்து அடிச்சவனை கண்டனும் ஓடுது. இப்ப ஆடு இருக்கு பாருங்களேன், இவன் இவன் நம்ம ஆளு, இவன் இவன் கூப்பிட்டா நம்ம போகணும், இவன் கூப்பிட்டா போக கூடாதுன்னு சொல்லி நம்புத, அது எதை கொண்டுதான் நம்புது, பார்த்தா நம்புது, பார்த்துதான் என்ன செய்யுது, அது உள்ள போகுது, பார்த்துதான் வெளியே வருது, விரட்டும் போது தப்பிச்சு ஓடுத, எதை கொண்டு ஓடுது, அந்த கண்ணை கொண்டு பார்த்தான் போகுது. அப்ப நான் பார்த்துதான் நம்புவேன்னு சொன்ன அதுதான் பகுத்தறிவுன்னு சொன்ன, அப்ப ஆடு மாடு கழுதை குதிரை எல்லாத்துக்கும் பகுத்தறிவு இருக்குன்னு ஆயிரும். பகுத்தறிவுங்கிறது என்ன என்று கேட்டா போது அதை விளங்கிக்கணும். அல்லாஹ் வந்து விஷயங்களை விளங்குவதற்கு ஆறு வழிகளை நமக்கு தந்திருக்கிறான், மனிதனுக்கு ஆறு வழிமுறைகளை ஒரு விஷயத்தை இருக்கு நம்ம நம்புறோம் வாழ்க்கையில. என்ன ஆறு வழி? ஒன்னு வந்து ஐம்புலன் சொல்லுவாங்க பாருங்க, அந்த ஐந்து புலன்கள், ஐந்து புலன்னா என்ன, அதை சுருக்கமா சொல்வதாக இருந்தால் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் அப்படின்னு சொல்லுவான். ஐந்து புலன்கள் இருக்குது. ஐந்து புலன்னா என்னன்னு வழங்கல உங்களுக்கு. இப்ப நாக்களை வச்சு பாக்குறோம், கண்ணால பாக்கல, இனிப்பு நீங்க யாராச்சும் கண்ணால பாத்தீங்களா, இனிப்புனா எப்படி இருக்கு, அது பச்சையா சிவப்பா, சொல்ல இயலாது. இனிப்புனா என்ன, கையில தொட்டவனே இது இனிப்பு, கையில தொட்டவனே ரொம்ப உரைக்குது, சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. கண்ணால பார்த்து உரப்ப சொல்ல முடியாது, கேட்டும் காது கிட்ட கொண்டு வச்சு இது என்ன டேஸ்ட் கேட்டு சொல்றேன், காதுல வச்சு பார்த்து இது கசப்பு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. அப்ப சுவைங்கிறத உணர்வதற்காக வேண்டி இந்த நாக்களை கொண்டு வச்சு பாக்குறோம், நாக்களை வச்ச உடனே அது ஒரு முடிவு சொல்லும், இது இனிப்புன்னு சொல்லு, இதுக்கு பேரு. இதை வந்து கச நாக்களா எப்படி செயல்படும் பின்னாடி பார்க்க போறோம், பகுத்தறிவுனா என்னங்கிறது ஆய்வு. அப்ப நாக்களை வச்சு பார்த்த உடனே இது இனிப்பு கசப்புன்னு சொல்லுது. அப்ப நாக்குங்கிற ஒரு பொருளுடைய துணையை கொண்டு சில விஷயங்களை நம்ம அறிந்து கொள்கிறோம், அறிந்து கொள்வதற்கு அதனுடைய முடிவை நம்ம ஏத்துக்கிறோம். கண்ணு சொன்னா தான் நான் ஒத்துக்கிறேன்னு சொல்றது இல்ல, நாக்கு சொல்ற ஜட்ஜ்மெண்ட் நம்ம ஏத்துக்கிறோம். கண்ணுனால இனிப்பு பிடிப்பு பார்க்க முடியல, ஆனால் என்ன சொல்லுது, நாக்கு இது இனிப்பு இது உரப்புன்னு சொல்லுது, ஏத்துக்கிறோம். அதே மாதிரி காது இருக்கு பாருங்க, ஓசை ஓசைங்கிறான். இந்த ஓசையை வந்து நம்ம
எதை வச்சு கேட்டு அறிஞ்சுக்கிறோம்? காதை கொண்டுதான். கண்ணால பார்த்து இவ்வளவு டெசிபல்ல இந்த சத்தம் வருதுன்னு நம்ம சொல்றது இல்ல. கண்ணால பார்த்து இவர் வந்து தமிழ் பேசுறாரு, கண்ணால பார்த்து இவர் இங்கிலீஷ் பேசுறாருன்னு சொல்ல முடியாது. காதெல்லாம் அடைச்சுக்கிட்டு கண்ணால மட்டும் பாக்குறோம், ஒருத்தர் வாய் அசைக்கிறத பாத்துட்டு இது இங்கிலீஷ் அப்படி சொல்ல முடியுமா? அப்ப இந்த அது ஆங்கிலம், இது தமிழ், இது மலையாளம், இது பாட்டு, இது இவனுடைய பாட்டு, இது அவனுடைய பாட்டு, இது வந்து மியூசிக், இது வந்து கர்நாடகா ராகம், அப்படி இன்னொரு சொல்றோமே. இவன் திட்டுறான், இவன் வந்து நம்மள புகழ்றான். இந்த முடிவையெல்லாம் நம்ம அறிஞ்சு கொள்றோமே, இதுக்கு நம்ம எதை துணைக்கு அழைக்கிறோம்? காது தான் அழைக்கிறோம். கண் அழைக்கிறது இல்ல, நாக்கு அழைக்கிறது இல்ல. அப்ப காது சில முடிவுகளை சொல்லும், அதையும் ஏத்துக்கிறது பகுத்தறிவு. இவன் என்ன சொல்றானா, என் கண்ணுக்கு தெரிஞ்சாதான் ஏத்துக்கிறாங்கிறான். பகுத்தறிவுங்கிறான, என் கண்ணுக்கு இப்ப தெரியுதா அப்படிங்கிறான். அப்ப கண்ணுக்கு தெரியாதத நாக்கு சொல்றதை ஏத்துக்கிறான், காது சில ஜட்ஜ்மெண்ட்களை சொல்லுது அதை ஏத்துக்கிறான். உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம், ஒருத்தர் வர்றாரு சந்தன அத்திர போட்டு வர்றாரு, வந்தோம் என்ன செய்யுது, அங்க வரும்போது அட்டிக்குது, சந்தனத்தில் போட்டுருக்கீங்க வஜ்மாவா பிரதோஷா கேட்கணுமா இல்லையா? இது எதை கொண்டு அறிஞ்சுக்கிட்டீங்க? பார்த்தா பார்த்தா அறிஞ்சுக்கிட்டோம் இல்ல, குருட்டன்னு சொல்லுவான். இதை குருட கண்ணை பத்தி சொல்ல முடியும். போட்டு வந்தாருன்னு சொன்னா இன்ன அத்தர் போட்டிருக்காரு கண்டுபிடிக்கலாம், இன்ன பிராண்ட் போட்டிருக்காரு கண்டுபிடிக்கலாம், இன்ன அளவுல அவர் போட்டிருக்காருங்கிறத கண்டுபிடிக்கலாம். அப்ப வந்து இத இந்த முடிவை உங்களுக்கு சொல்றது எது? காதா நாக்கா? அவனை நக்கி பார்த்தா கண்டுபிடிச்சிய இல்ல? எதனால கண்டுபிடிச்சோம்? அங்க இருந்து ஒரு காத்துல வாட்டுக்காலையா வந்து இந்த துவாரத்து வழியா உள்ள போகுது, மூக்கு துவாரத்துல. அதுல என்னென்ன அதிசயங்கள் நடக்குதுங்கிற ரெண்டாவது, அதை நம்ம சொல்லுவோம். அதுவே இறைவன் இருக்காங்கிறது ஒரு பெரிய சான்றாக இருக்கும். அது இப்ப இல்ல. இப்ப என்ன என்று கேட்டால், மூக்கு சொல்றது ஏத்துக்கிட்டே இல்லையா? நான் பார்த்தா தான் நம்புவேங்கிறது ஒரு பகுத்தறிவா? காது சொல்றதை ஏத்துக்கிறோம், நாக்கு சில விஷயங்கள் நமக்கு சொல்லுது அதை ஏத்துக்கிறோம், மூக்கு சில விஷயங்களை சொல்லுது, நீ சொல்ற நான் என்ன கேட்கறது அப்படின்னு சொல்றமா? மூக்கு சொல்றதை ஏத்துக்கணும்னு செய்யறோம். இது இந்த வாடை தான், இவர் அத்திர போட்டிருக்காரு, இவர் போடல, ஏன்டா குளிச்சு எத்தனை ராசி எல்லாம் கேக்குறீங்களே, இதெல்லாம் எதை கொண்டு ஜட்ஜ்மெண்ட் பண்றீங்க? அது மூக்கு கொண்டுதான் பண்றோம். இது போக ஊரு, ஊர்னா என்ன? ஊறுதல், ஊறுவது, அது தொட்டு உணர்றது இருக்கு பாருங்களேன், முதுகுல ஒரு எறும்பு அப்படி ஊறுது, நீங்க போய் அதை பார்க்கல, அது சத்தம் பயங்கர இடி சத்தம் கேட்குதா, முதுகுல ஊறுறதுனால சத்தமும் கேட்கல. அது முதுகுல ஓடுறதுக்கான ஒரு வாசனை வீசுமா? வீசல. முது உடம்புல எந்த இடத்துல ஒரு எறும்போ ஒரு ஈயோ ஒரு கொசுவோ என்னமோ அது உட்காருதுன்னு வைங்களேன், உடம்புல எந்த பகுதியில இருந்தாலும் அந்த ஊர்வலை கண்டுபிடிச்சிக்கிறீங்க. இன்னும் சொல்ல போனா தூங்கும் போது கூட கண்டு மனசை வந்துக்குவோம், தூங்கும் போது கூட அடிப்பழிச்சு கொசு கடிச்சு அடிப்போம். அவன் அறியாம அந்த கொசு அவனை கடிக்குதுன்னு கரெக்டா தெரிஞ்சு உடம்புடைய ஒவ்வொரு செல்லுலையும் அந்த சக்தி இருக்குது. இந்த ஊறுவதற்கு பாருங்க தொட்டு உணர்வுமா? இந்த தொட்டு உணர்வு பட்டு உணர்வு இருக்கு பாருங்க, பட்டறிவு தொட்டறிவு. இந்த தொட்டு அறிகிறது பட்டு அறிகிறது இருக்குத, இது வந்து உடம்புடைய எல்லா ரத்தம் ஓடக்கூடிய எல்லா செல்களும் இருக்கு. முடியல வேண்டாம் இல்லன்னு சொல்லலாம், முடிய பிடிச்சு கில்லுனா வலிக்காது தெரியாது, முடிய மண்டை ஓட்டுக்கு போனா தெரிஞ்சு போயிரும். அப்ப இது மாதிரியாக உடம்பு முழுவதும் இருக்குது பாருங்க, அது கொசு கடிக்குது, எறும்பு ஓடுது, ஒருத்த முதல் அடிக்கிறான் பார்க்கவே இல்லை, அடிக்கிறான்னு விளங்குறோம், என்னமோ உளுந்துருக்குது விளங்குறமா இல்லையா? அப்ப இதெல்லாம் வந்து தொட்டு உணர்றது. இது போக ஒளி, ஒளினா வெளிச்சம், அதை பார்த்தறிகிறது. அப்ப சுவையை நீ அறிஞ்சிக்கிற காதை கொண்டு, ஒளியை அறிஞ்சிக்கிற கண்ணை கொண்டு, ஓசையை அறிஞ்சிக்கிற காதை கொண்டு, மூக்கு நாற்றத்தை வந்து மூக்கில இருந்து அறிஞ்சிக்கிற, ஊருங்கிறத உடம்பு முழுசு நகம் முடிய தவிர உடம்புல ரத்தம் ஓடக்கூடிய எல்லா நாளங்களில் எங்கனுக்குள்ள எதுபட்டாலும் உடனே உனக்கு என்ன செய்யுது தெரியுது. ஒரு முடி இருக்க, முடி முடிய லட்சத்துல ஒரு பங்கா மெல்லிசாக்கி அதை கொண்டு இப்படி வருடுனாலும் தெரிஞ்சிடும். முதுகுக்கு பின்னாடி ஒரு முடி இருக்குல்ல, அத லட்சம் பங்கு அறுத்து சின்னதா ரொம்ப மெல்லிசாக்கி, முடிய கணக்கு தெரியாது, அத வந்து சின்னதா மெல்லிசாக்கி அதை கொண்டு போய் முதுகுக்கு பின்னாடி என்ன செய்யணும், ஒருத்தனுக்கு வருடணும் அப்படின்னு சொன்னா திரும்பி பார்ப்பான். அப்படி உணரக்கூடிய சக்தி விளங்குதா? ஒவ்வொரு இடத்திலேயே அந்த உணர்ச்சியை எல்லாம் வந்து வச்சிருக்கிறான். அப்ப இது எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னு கேட்டா, பகுத்தறி உள்ள என்ன நீ விளங்கிட்டு இருக்கிற இந்த அஞ்சு தானா? முதல்ல இவன் பார்வையை மட்டும் பகுத்தறிங்கிற அதுவே தப்பு. சரி, மொத்தம் அஞ்சு தான் பகுத்தறிவா இல்ல? இந்த அஞ்சுக்கு